வணக்கம். கற்க கசண்டர கல்விக்கலம். இன்னையிலேருந்து நான் டெய்லியும் ஒரு 10 கொஸ்டினை வந்து டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு யூஸ் ஆகிற மாதிரி போடுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. நிச்சயமாக நான் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, அது தேர்வுக்கு வர மாதிரியான கேள்வியாக ப்ரெடிக்ட் பண்ணி நான் போடுறேன், சரிங்களா? ஓகே, சரி. நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள். பாண்டிய அரசு உலகிலேயே மிகவும் செல்வச் செழிப்புடனும் அற்புதமான அழகுடனும் காணப்படும் பகுதி என புகழாரம் சூட்டியவர் யார்? பாருங்கள், பாண்டிய அரசு உலகிலேயே மிகவும் செல்வச் செழிப்புடனும் அற்புதமான அழகுடனும் காணப்பட்ட பகுதின்னு யார் புகழ்ந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கப்போலோ. யாருன்னா, மார்க்கப்போலோ. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோயிலின் கருவறை சுவற்றில் எந்த இலக்கியத்தின் நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன? பாருங்கள், இந்த கேள்வி உங்களுக்கு விடை தெரிந்தா பாருங்கள். அதாவது, தாராசுரம் கோயில் இருக்குல்ல கும்பகோணம் பக்கத்தில், அந்த கோயிலை கட்டினது யாருன்னா, இரண்டாம் ராஜராஜ சோழன். அந்த கோயிலின் கருவறை சுவற்றில் எந்த தமிழ் இலக்கியத்தின் நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்குன்னா யாருக்கோ தெரியுமா? என்ன விட இருக்கு? பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தை பற்றி, பெரிய புராணத்தை எழுந்த யார்? சேக்கியார். ரைட்டுங்களா? இந்த பெரிய புராணத்தை தமிழ் தேசிய காப்பின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம உள்ளே ரொம்ப போக தேவையில்லை. பாருங்கள், ஊமைத்துறையின் இயற்பெயர் என்ன? இது யாருக்காவது தெரியுங்களா? யாருக்கு தெரியும் பாருங்கள். சரி, இந்த நான் கேள்விக்கு நான் விடைய சொல்கிறேன், அடுத்து பாருங்கள். காமராஜரின் அரசியல் குரு இது யாருன்னா, சத்தியமூர்த்தி. காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. அடுத்து கேள்வி பாருங்கள். சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாநாடு எங்கே நடைபெற்றது? இந்த 4வது மாநாடு எங்கே நடந்ததுன்னா, சேலம். பாருங்கள், ரொம்ப முக்கியமான பகுதி சேலம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சேலம்ன்றதால சேலம் சார்ந்த கேள்வி கண்டிப்பாக வரும். சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா, சேலம். அப்போ முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு? செங்கல்பட்டு. 2வது மாநாடு எங்கே நடந்துச்சு? ஈரோடு, அவர் சொந்த ஊர். அடுத்தது 3வது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா, விழுப்புரம். இது 4வது மாநாடு தான் சேலத்தில் நடந்துச்சு. சரி, அடுத்து, எம்ஜிஆர் எந்த ஆண்டு சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் அப்படின்னா, 1982. ரைட்டுங்களா? காமராஜர் மதிய உணவு திட்டம் எப்போ கொண்டு வந்தார்? 1956. இது வந்து காமராஜர். எம்ஜிஆர் எப்போ சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார்னா, 1982. எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தது 1982. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் இந்திய வரலாற்றின் தந்தைன்னு யாரை சொல்கிறோம்? அதாவது, வரலாறை ரெண்டாக பிரிக்கிறோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்றுக்கு பிற்பட்ட காலம்னு பார்க்கும்போது, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதனுடைய இந்திய வரலாற்றின் தந்தை யாருன்னா, ராபர்ட் ப்ரூஸ் புட். பார்த்துங்க, ரொம்ப முக்கியமான ஆள். இவர் தான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் அத்திரம்பாக்கம் இருக்குல்ல, அத்திரம்பாக்கம் அங்கே இருந்த பழைய கற்கால கருவிகளை சம்மந்தமாக ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சார் இவர் தான். அத்திரம்பாக்கம் எங்கே இருக்குன்னா, திருவள்ளூர் மாவட்டம் இப்போ. ஆனால் பழைய புக்கில் என்ன போட்டிருப்போம்னா, பல்லாவரத்திற்கு அருகே. அது கொஞ்சம் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி, சரிங்களா? அடுத்து பாருங்கள். இந்தியாவின் முதல் பேராங்காடி முசிறி என்றவர் யார்? இது யாருன்னா, முசிறி தான் சொல்கிறாரு, முசிறி. மூத்த பிளினின்னு இருக்கும் சில நேரத்தில், அதெல்லாம் இந்த மூத்த பிளினியை நீங்கள் படிங்க. அப்போ இந்தியாவின் முதல் பேராங்காடியே முசிறி என்றவர் வந்து மூத்த பிளினி. அடுத்து, தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்றவர் யாருன்னா, ஜார்ஜ் எல் ஹார்ட். இவர் தான் சொன்னார், தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானதுன்னு தமிழ் மொழியை சொல்லியிருக்கார். அடுத்து, பியூட்டன்செரியின் அட்டவணை யாருடைய அட்டவணைனா, ரோமானியருடைய சாலை வரைபடம் தான் பியூட்டன்செரியின் அட்டவணைன்றது ரோமானியரின் சாலை வரைபடம். அடுத்து பாருங்கள், தமிழ் மொழியும் வடமொழியும் கலந்த முதல் செப்பு பட்டயம்
அதாவது வடமொழியும் தமிழ் வடமொழியானது சமஸ்கிருதம், சமஸ்கிருதமும் தமிழ் மொழியும் கலந்த முதல் செப்பு பட்டயம் எப்போன்னா இது ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது யாருன்னா என்னன்னா பல்லன் கோயில் செப்பு பட்டயம். இது என்ன சொல்கிறோம்னா பல்லன் கோவில் செப்பு பட்டயம். சரி, இது வந்து இரண்டாவது சிம்மவர்மன் காலத்து. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். புகழூர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? இது எத்தனாவது நூற்றாண்டுனா முதல் நூற்றாண்டு. இந்த புகழூர் கல்வெட்டு யாரை பற்றியே சொல்லுதுன்னா சேர மன்னர்களுடைய வரலாற்றை இந்த புகழூர் கல்வெட்டு சொல்லுது. இந்த புகழூர் கல்வெட்டு அதில் என்ன எப்படி இருக்கு, தமிழ் பிராமி எழுத்து வடிவத்தில் இருக்கும். இதில் வந்து தமிழ் பிராமி எழுத்து வடிவத்திலான கல்வெட்டு. சரிங்களா, அடுத்து நம்ம இந்த கேள்வி பாருங்கள். ஊமைத்துறையின் இயற்பெயர் என்ன? இது கொஞ்சம் நல்லா கவனமாக வச்சுங்க. ஊமைத்துறையின் இயற்பெயர் என்னன்னா குமாரசாமி. ஊமைத்துறையின் இயற்பெயர் குமாரசாமி. சரி, ஓகேங்களா. நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு 10 கேள்வி பார்த்துருக்கோம். மீண்டும் நான் நாளைக்கு இதே நேரத்தில் 10 கேள்வி போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். கற்க கசண்டர கல்விக்கலம். இன்னையிலேருந்து நான் டெய்லியும் ஒரு 10 கொஸ்டினை வந்து டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 யூஸ் ஆகிற மாதிரி போடுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நான் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, அது தேர்வுக்கு வர மாதிரியான கேள்வியாக ப்ரிடிக்ட் பண்ணி நான் போடுறேன். சரிங்களா, ஓகே. சரி, நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள். பாண்டிய அரசு உலகிலேயே மிகவும் செல்வ செழிப்புடனும் அற்புதமான அழகுடனும் காணப்படும் பகுதி என புகழாரம் சூட்டியவர் யார்? பாருங்கள், பாண்டிய அரசு உலகிலேயே மிகவும் செல்வ செழிப்புடனும் அற்புதமான அழகுடனும் காணப்பட்ட பகுதின்னு யார் புகழ்ந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கப்போலோ. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோயிலின் கருவறை சுவற்றில் எந்த இலக்கியத்தின் நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன? பாருங்கள், இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரிந்தா பாருங்கள். அதாவது தாராசுரம் கோயில் இருக்குல்ல கும்பகோணம் பக்கத்தில், அந்த கோயிலை கட்டினது யாருன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன். அந்த கோயிலின் கருவறை சுவற்றில் எந்த தமிழ் இலக்கியத்தின் நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்குன்னா யாருக்கோ தெரியுமா? என்ன விடை இருக்குது? பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தை பற்றி, பெரிய புராணத்தை எழுந்த யார்? சேக்கியார். ரைட்டுங்களா, இந்த பெரிய புராணத்தை தமிழ் தேசிய காப்பின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம உள்ள ரொம்ப போக தேவை. பாருங்கள், ஊமைத்துறையின் இயற்பெயர் என்ன? இது யாருக்காவது தெரியுங்களா? அது யாருக்கு தெரியுதுன்னு பாருங்கள். சரி, இந்த நான் கேள்விக்கு நான் விடை சொல்கிறேன். அடுத்து பாருங்கள். காமராஜரின் அரசியல் குரு யாருன்னா சத்தியமூர்த்தி. அடுத்த கேள்வி பாருங்கள். சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்த 4வது மாநாடு எங்கே நடந்ததுன்னா சேலம். பாருங்கள், ரொம்ப முக்கியமான பகுதி சேலம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சேலன்றதால் சேலம் சார்ந்த கேள்வி கண்டிப்பாக வரும். சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா சேலம். அப்போ முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு? செங்கல்பட்டு. 2வது மாநாடு எங்கே நடந்துச்சு? ஈரோடு, அவர் சொந்த ஊர். அடுத்து 3வது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா விழுப்புரம். இது 4வது மாநாடு தான் சேலத்தில் நடந்துச்சு. சரி, அடுத்து எம்ஜிஆர் எந்த ஆண்டு சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் அப்படின்னா 1982. ரைட்டுங்களா, காமராஜர் மதிய உணவு திட்டம் எப்போ கொண்டு வந்தார்? 1956. இது வந்து காமராஜர். எம்ஜிஆர் எப்போ சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார்னா 1982. எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தது 1982. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் இந்திய வரலாற்றின் தந்தைன்னு யாரை சொல்கிறோம்? அதாவது வரலாறை ரெண்டாக பிரிக்கிறோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதனுடைய இந்திய வரலாற்றின் தந்தை யாருன்னா ராபர்ட் ப்ரூஸ்
புட்டு, ராபர்ட் ப்ரூஸ் புட்டு பார்த்துங்க, ரொம்ப முக்கியமான ஆள். இவர் தான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் அத்திரம்பாக்கம் இருக்குல்ல, அத்திரம்பாக்கம் அந்த அங்கேருந்த பழைய கற்கால கருவிகளை சம்மந்தமாக ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சார் இவர் தான். அத்திரம்பாக்கம் எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம் இப்போ. ஆனால் பழைய புக்கில் என்ன போட்டிருப்போம்னா பல்லாவரத்திற்கு அருகே, அது கொஞ்சம் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி, சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் பேராங்காடி முசிறி என்றவர் யார்? இந்தியாவின் முதல் பேராங்காடி முசிறி என்றவர் யார்? இது யாருன்னா முசிறி தான் சொல்கிறாரு, முசிறி மூத்த பிளினி, மூத்த பிளினி, பிளினி பிளினின்னு இருக்கும் சில நேரத்தில், அதனால் இந்த மூத்த பிளினியை நீங்கள் படிங்க. அப்போ இந்தியாவின் முதல் பேராங்காடியே முசிறி என்றவர் வந்து மூத்த பிளினி. அடுத்து தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்றவர் யார்னா ஜார்ஜ் எல் ஹார்ட், ஜார்ஜ் எல் ஹார்ட், இதெல்லாம் போச்சுங்க, ஜார்ஜ் எல் ஹார்ட் இவர் தான் சொன்னார் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானதுன்னு தமிழ் மொழியை சொல்லியிருக்காரு. அடுத்து பியூட்டன்ஜெரியின், பியூட்டன்ஜெரியின் அட்டவணை யாருடைய அட்டவணைனா ரோமானியரின் சாலை அட்டவணை, ரோமானியரின் சாலை அட்டவணை, ரோமானியரின் சாலை வரைபடம், சாலை வரைபடம், வரைபடம் சாலை வரைபடம் தான் அப்படி, அதாவது ரோமானியருடைய சாலை வரைபடம் தான் பியூட்டன்ஜெரியின் அட்டவணைன்றது ரோமானியரின் சாலை வரைபடம். அடுத்து பாருங்கள், தமிழ்மொழியும் வடமொழியும் கலந்த முதல் செப்பு பட்டயம், அதாவது வடமொழியும் தமிழ், வடமொழினானது சமஸ்கிருதம், சமஸ்கிருதமும் தமிழ்மொழியும் கலந்த முதல் செப்பு பட்டயம் எப்போன்னா இது ஆறாம் நூற்றாண்டு, ஆறாம் நூற்றாண்டில், ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது, ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது யாருன்னா, ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்னன்னா பல்லன் கோயில் செப்பு பட்டயம், பல்லன் கோயில், பல்லன் கோயில் செப்பு பட்டயம், இது என்ன சொல்கிறோம்னா பல்லன் கோயில், கோவில் செப்பு பட்டயம், சரி. இது வந்து இரண்டாவது சிம்மவர்மன் காலத்து, சிம்மவர்மன், இரண்டாவது சிம்மவர்மன், சிம்மவர்மன் காலத்து, சரி. அடுத்த கேள்வி பாருங்கள், புகழூர் கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? புகழூர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? இது எத்தனாவது நூற்றாண்டுனா முதல் நூற்றாண்டு, முதல் நூற்றாண்டு. இந்த புகழூர் கல்வெட்டு யாரை பற்றியே சொல்லுதுன்னா சேர மன்னர்கள், மூன்று தலைமுறை சேர்ந்த, மூன்று தலைமுறையைச் சேர்ந்த சேர மன்னர்கள், மூன்று தலைமுறையைச் சேர்ந்த சேர மன்னர்கள், மூன்று தலைமுறையைச் சேர்ந்த சேர மன்னர்களுடைய வரலாற்றை இந்த புகழூர் கல்வெட்டு சொல்லுது. இந்த புகழூர் கல்வெட்டு அதில் என்ன எப்படி இருக்குன்னா தமிழ் பிராமி எழுத்து வடிவத்தில் இருக்கும், இதில் வந்து தமிழ் பிராமி எழுத்து வடிவத்திலான கல்வெட்டு, சரிங்களா? அடுத்து நம்ம இந்த இந்த கேள்வி பாருங்கள், ஊமைத்துறையின் இயற்பெயர் என்ன? இது கொஞ்சம் நல்லா கவனமாக வச்சுங்க. ஊமைத்துறையின் இயற்பெயர் என்னன்னா குமாரசாமி, ஊமைத்துறையின் இயற்பெயர் குமாரசாமி, சரி ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு 10 கேள்வி பார்த்துருக்கோம். மீண்டும் நான் நாளைக்கு இதே நேரத்தில் 10 கேள்வி போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நன்றி.